அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி ஒரு நிமிடம் பார்த்தாலே நம்ம வாழ்க்கைக்கே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம பாதாள செம்பு முருகன் அவர்களுக்கு விபூதி அபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்தோம். இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சி, இந்த வீடியோவும் நடுவில் இணைக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து பாருங்க. பாதாள செம்பு முருகன் அதாவது இரண்டாவது திருச்செந்தூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் இந்த பாதாள செம்பு முருகனை இரண்டாவது திருச்செந்தூர்னு சொல்கிறாங்க? அதே போல் 650 வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட இந்த செம்பு முருகன் சிலை 16 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஏன் பாதாள செம்பு முருகன் கோவிலில் ஒரு முக்கியமான பொருள் பிரசாதமாக கொடுக்கப்படுது? இது பற்றியெல்லாம் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த பாதாள செம்பு முருகனுக்கு சரணம் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த லைக் அப்படிங்கிறது இன்னும் நிறைய முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கும். பாதாள செம்பு முருகனை நினைத்து நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நினச்சிட்டு வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று இந்த முருகப்பெருமானை வழிபட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருடத்திற்கு முன்பு செய்யப்பட்ட இந்த செம்பு முருகன் சிலை 16 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. சிலர் இதை இரண்டாவது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா கோவில்களுமே மலை மேலே நாம் ஏறி இறங்கக்கூடியதாகத்தான் முருகனுடைய கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது முக்கியமான தலங்கள் எல்லாமே குன்றின் மேலே தான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த ரெண்டு இடங்கள்லையும், அதாவது திருச்செந்தூர் மற்றும் இந்த பாதாள செம்பு முருகன் அமைந்திருக்கக்கூடிய ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இறங்கி பிறகு மேலே ஏறுவது போல அமைக்கப்பட்டிருக்கா. கீழே இருக்கிறவங்களை முருகப்பெருமான் தூக்கி உயர்த்து விடுவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவிலில் நடத்தப்பட்ட அந்த முருகனுக்கான ஒரு அபிஷேகத்தை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி ரொம்பவே அரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பாதாள செம்பு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட, அதாவது விபூதி அபிஷேகம் செய்யப்படக்கூடிய ஒரு அரிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது பாதாள செம்பு முருகனுக்கு சரணம் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான காட்சியாக இது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அழகான அந்த முருகப்பெருமான் இந்த அபிஷேகத்தில் இருக்கும்போது நமக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குறிப்பாக இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலில் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இந்த கோவிலும் ஒரு தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நிறைய பிரபலங்கள் தேடி வராங்க அப்படிங்கிறத நாம் இப்போது கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் படம் எடுத்து இந்த கோவிலுக்கு வந்த பிரபலங்கள் எல்லாமே முன்னணியில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. பல வருடங்களாக திண்டுக்கல்ல இருந்து இந்த சாதாரணமான கோவிலுக்கு இப்போது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன் நம்ம விட வெளிநாட்டு இந்தியர்கள் கூட இந்த கோவிலினுடைய மகிமை அறிந்து இங்கு நிறைய பேர் வந்து தரிசனம் செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுடைய ஆதீனம் கொடுக்கக்கூடிய திருநீறு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக 18 வகையான மூலிகைகளை கொண்டு இந்த திருநீறு தயாரிக்கப்படுது. இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திருநீறு அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. திருநீறு தயாரிக்கப்படுவதற்கு யானை சாணம், காரா பசுமாட்டு சாணம் முக்கிய பங்கு வகிக்கிறதா. உலர்த்தி பொடியாக்கப்பட்ட சாணம் மூலிகைகள், பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய வெண்கலத்தால் ஆன கிண்ணங்கள் பயன்படுத்தப்படுது. அதன் பிறகு அவை அனைத்தும் சாம்பல் ஆக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திரு
சிறந்ததாக தயாரிக்கப்படுது. ஒரு முறை திருநீர் தயாரிக்க 7 மாதங்கள் வரை ஆகுமா. நேரடியாக இறைவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே இது, அந்த பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளும் வகையில் ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் இந்த விபூதி வழங்கப்படும் அப்படின்னும், அதனால் வீட்டிற்கு எடுத்து செல்ல வாய்ப்பில்லை எனவும் சொல்கிறாங்க. குறிப்பா இந்த புகழ் வாய்ந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திண்டுக்கல்லில் ராமாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய போகர் நகரில் அமைந்திருக்கு. இந்த முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய போகர் நகரினுடைய பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த போகர் நகர் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது நாம் இன்னைக்கு வரைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அது நவபாஷான சிலை அப்படின்னு சொல்லலாம். சிலைகள்லேயே நவபாஷான சிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். போகர் எனக்கூடிய சித்தர் உருவாக்கியதா நாம் நவபாஷான சிலையை சொல்கிறோம். இவருடைய அடுத்த பிறவியாக சொல்லப்படுபவர் தான் திருக்கடையூர் சித்தர். இவர் பஞ்ச லோகங்களை வைத்து முருகனது சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டு வந்தார் என்றும் கூட ஒரு கருத்து இருக்கு. அதே போல இப்படி இந்த திருக்கடையூர் சித்தருடைய வம்சாவழியாக வந்த சித்தர்களின் வாரிசுகள் தான் இந்த கோவில்களை மேம்படுத்தி இன்னைக்கும் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் இந்த அளவுக்கு வளர்வதற்கான காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. திருக்கடையூர் சித்தர் செய்த பஞ்சலோக சிலை அப்படின்னு பார்க்கும்போது 650 வருட பழமையான முருகன் சிலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த கோவிலுடைய சிறப்புகள் வேறு என்ன என்பதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோவிலுக்குள்ள நாம் நுழையும் போதே 12 அடி உயரத்தில் சங்கிலி கருப்பன் சுவாமி சிலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே முருகன் சங்கிலி கருப்பன் சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகன் கோவிலில் இப்படி சங்கிலி கருப்பன் சிலை இந்த கோவிலில் இருக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. இந்த சங்கிலி கருப்பனை நாம் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு கோவிலின் முன்பாக இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஜலகண்டீஸ்வரர் என்பவர் தண்ணீரிலேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் ஜலகண்டீஸ்வரர் அப்படிங்கிற பெயரை கொண்டு நாம் அழைக்கிறோம். இவரை தாண்டி நாம் அப்படியே கோவிலுக்குள்ளே செல்லும்போது காலபைரவரையும் காண முடியும். காலபைரவரை தாண்டி தான் 16 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய முருகனை காண 18 படி கொண்ட குகையில் இறங்கி செல்கிறோம். இங்கு நாம் முழுக்க முழுக்க செம்பால் செய்யப்பட்ட பாதாள செம்பு முருகன் காட்சி கொடுக்கிறாரு. அவருடைய அருகிலேயே 650 வருடம் பழமையான திருக்கடையூர் சித்தர் உருவாக்கிய சிறிய முருகன் சிலையும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த பாதாள செம்பு முருகன் அப்படின்னு பார்க்கும்போது முழுமையாக செம்பால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதால கூட செம்பு முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கோவிலுடைய திருநீரை 7 வாரங்கள் பூஜை செய்து அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் விசேஷ பூஜைகள் செய்து மூலிகை பொருட்களை கலந்து செய்யப்படக்கூடிய இந்த திருநீர் இது முருகனினுடைய காலடியில் வைத்து அது அதனுடைய சக்திகளை இன்னும் கூட்டி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருநீரை நாம் பூசிக்கொள்ளும்போது நம்ம உடம்பில் பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு கூட இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களால் சொல்லப்படுது. இந்த திருநீருடைய பயன் பெற்றவங்க இதை உணர்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த திருநீர் இந்த கோவிலில் கொடுக்கப்படுது. மேலும் இந்த கோவிலில் 16 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதாள செம்பு முருகனை நாம் தரிசிக்க உள்ளே போகும்போதே நம்ம உடம்பில் ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் வருவதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னும், அதனால தான் பக்தர்கள் இதை 2வது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, திருச்செந்தூரிலும் இலை விபூதி, அதாவது அந்த திருநீர் இலையில் வச்சு பன்னீர் இலை விபூதி அப்படின்னு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு மாபெரும் ஆச்சரியம் வாய்ந்ததும் அதன் பிறகு சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் ரொம்பவே அற்புதமானதாக இருக்கும். அதே போல் இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய திருநீரும் இந்த கோவிலில் குறிப்பாக கருங்காலை மாலை பெறப்படுது கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாதாள செம்பு முருகனுக்கு சரணம் என்ற வாசகத்தை பதிவிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூபர்ஸ்.